பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய அன்பின் சகோதர சகோதரிகளே, இன்றைய சந்திப்பினூடாக ஒரு மிக முக்கியமான விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். சமூகத்தில் திருமணம் என்பது அனைவராலும் பேசப்படக்கூடிய, அனைவருக்கும் தேவையான ஒன்று என்பதை மனித இயல்பு ஏற்றுக்கொண்ட ஒன்று. படைத்தவன் குரானில் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், ஆண்களுக்கு பெண்களின் மீது ஒரு மோகத்தை அல்லாஹ் ஏற்படுத்தித்தான் படைத்திருக்கிறான். ஜுயின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா. அதே குரான் சொல்லுகிறது, ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாஇ, நீங்கள் நிக்காக செய்து கொள்ளுங்கள், திருமணம் முடித்து கொள்ளுங்கள். மா தாபலக்கும் மினன் நிசா, பெண்களிலிருந்தும் உங்களுக்கு விருப்பமான, உங்களுடைய மனதுக்கு விரும்பிய, அப்படித்தான் அதற்கு அர்த்தம் சொல்லலாம். ஆனால் அதற்குரிய அர்த்தத்தை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு என்ன விருப்பம், என்னுடைய வாழ்க்கை துணைவி துணையன் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய கணவன் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டும், நிறம் எப்படி இருக்க வேண்டும், உயரம் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய பொருளாதார கட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் அதற்கு வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா. ஆனாலும் இன்றைய இந்த சந்திப்பினூடாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். திருமணம் முடிப்பதற்காக வேண்டி பெண் பார்க்குவதற்கு மனைவியினுடைய வீட்டை நோக்கி போகக்கூடிய வாலிபர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லாமல் நினைக்கிறேன். அன்பான அவர்களே, உங்களுக்கு ஒரு மனைவி தேவை, வாழ்க்கைக்கு ஒரு துணைவி தேவை, அதற்காக வேண்டி நீங்கள் ஆரம்ப ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் ஒன்றுதான், பொன் பார்ப்பதற்காக வேண்டி நீங்கள் ஆயத்தமாகுவீர்கள். ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள், நீங்கள் எதிர்பார்ப்பது முக அழகு அழகாக இருக்க வேண்டும். முகத்தின் அழகை எதிர்பார்த்து அல்லது தோளின் அழகை எதிர்பார்த்து ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்கலாம். அது உங்களுடைய மனைவி, அதற்கு அங்க சம்பூர்ணமான அதிகாரத்தை மார்க்கம் உங்களுக்கு தந்திருக்கிறது. பெண்ணை பார்த்து முடிக்க வேண்டும், அழகுக்காக வேண்டி முடிக்க வேண்டும், அழகை பார்த்து முடிக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், இது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவை முகத்தின் அழகு, ஆனால் அந்த உறவினூடாக உங்களுக்கு பிறக்க இருக்கின்ற உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவை உங்களுடைய மனைவியின், அவர்களுடைய தாயின் முக அழகல்ல, அவர்களுக்கு தேவை அகத்தின் அழகு, உள்ளத்தின் அழகு, குணத்தின் அழகு, வாயின் அழகு. சுபஹானல்லாஹ். எனவே நிக்காக செய்யும் பொழுது, பொன் பார்க்கும் பொழுது வெறுமனே முக அழகை மாத்திரம் பார்த்து வாழ்க்கையில் ஏமாந்து விடாதீர்கள். குணத்தையும் பார்க்க வேண்டும், அகலாக்கையும் பார்க்க வேண்டும், அகத்தின் அழகையும் பார்க்க வேண்டும். பிறருடன் சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நன்னடத்தையுள்ள பெண்ணாக இருக்கிறாள் என்றும் பார்க்க வேண்டும். இது பெண்ணுக்கு மாத்திரமல்ல. அன்பு சகோதரியே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணையனை தேடும் பொழுதும் கூட எதிர்பார்ப்புகள் எல்லாம் புற அழகையும் புறத்தில் இருக்கக்கூடிய விடயங்களையும் மாத்திரம் பார்த்து கணவனை புறக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணையனை தேடிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் அவருடைய அகலாக்கை பார்க்க வேண்டும், அவருடைய குணத்தை பார்க்க வேண்டும், அவருடைய அகத்தின் அழகை நீங்கள் தேடி பார்க்க வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தர்தௌன தீனஹு வஹுலுகஹு. உங்களுக்கு யாராவது உங்களை பொன் கேட்டு வந்துவிட்டால் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? மார்க்கத்தையும் பார்க்க வேண்டும், அவருடைய அகத்தின் அழகையும் பார்க்க வேண்டும். அகத்தின் அழகு மிக முக்கியமானது. யாருக்கெல்லாம் முக அழகு மட்டும் முக்கியமாக இருக்கிறதோ, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தோத்து போனால் இன்னும் ஒரு மனைவியை உங்களுக்கு மாற்றிக்கொள்ள முடியும், வேறொரு கணவனை உங்களுக்கு நிக்காக செய்து கொள்ள முடியும். விவாக ரத்து என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு போய் நீங்கள் என்ன செய்யலாம்,
உங்களுடைய மனைவியை உங்களுக்கு மாற்றிக்கொள்ள முடியும், உங்களுடைய கணவனை உங்களுக்கு மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஐயோ பாவம், அந்த குழந்தைகளை, அந்த குழந்தைகளுக்கான பெற்றோர்கள் நீங்கள் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனை ஒருபோதும் மாற்ற முடியாது, ஒருபோதும் மாற்ற முடியாது. அவர்கள் உங்களுடைய குழந்தைகள், அவர்களுக்கு நீங்கள் பெற்றோர்கள். எப்பொழுதுமே நீங்கள் அவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர்கள். அவர்களை நீங்களே விட்டுவிட்டு பிரிந்து விட்டால் என்ன நடக்கும்? பிரிவினைக்கு காரணம் முக அழகல்ல, அகத்தின் அழகில் ஏற்பட்ட குறைவு என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே ஒரு பெண்ணின் அகத்தின் அளவு அழகு, ஒரு கணவனின், ஒரு வாலிபனின் அகத்தின் அழகு திருமணத்தில் தேடி பார்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை மறந்து விடாதீர்கள். புற அழகையும் வெளியில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளையும் வெளியில் தென்படக்கூடிய செல்வாக்கையும் மாத்திரம் யாரெல்லாம் பார்த்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் தோத்து விட்டார்கள். எதை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அது அவர்களுக்கு கிடைக்க மாட்டாது என்பது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் சொல்லித்தந்த ஒன்று. ஃபத்ஃபர் பிதாத்தி தீன் தர்பத் யதாக், தீனுடைய பெண்களை நிக்காக செய்து, மார்க்க பின்னணியுடன் வளர்ந்த பெண்களை நிக்காக செய்து கொள் என்று சொல்லித்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தையை கவனியுங்கள், துல்லியமாக கவனியுங்கள். தீனுடைய பெண்களை நிக்காக செய்து கொள் என்று சொல்லாமல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபவுஃபர், வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கொள். வெற்றி என்பது ஒரு அகத்தின் அழகு கொடுக்கப்பட்ட ஒரு பெண்ணிடம் இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக அழகாக சொல்லுகிறார்கள். எனவே அகத்தின் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், முகத்தின் அழகை விடவும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.